அனை வரையும் வணங்கி வரவேற்கிறேன். இந்த இனிய மாலை பொழுதிலே திரளாக கூடியிருக்கும் திருப்பத்தூர் நகர மக்களையும் இந்த நிகழ்ச்சியை நடத்த அனுமதித்தது மட்டுமல்லாமல் இங்கு வந்து எங்களை வரவேற்று உயர் திரு ரெக்டர் டாக்டர் மரி ஆரோக்கியம் ஐயா அவர்களையும் ரெவரண்ட் ஃபாதர் மரிய சூசை அவர்களையும் மற்றும் தூய நெஞ்ச கல்லூரியின் எல்லா பணியாளர்களையும் பொறுப்பாளர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். இந்தியாவைப் போல குற்றங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் சமுதாயமும் வேறு எங்கும் இல்லை. மக்கள் தொகையின் எண்ணிக்கையையும் கலாச்சார பண்பாட்டையும் கருத்தில் கொண்டோமானால் நமது நாட்டில் நடக்கும் குற்றங்களின் எண்ணிக்கை 0% என்றே சொல்லலாம். நடக்க வேண்டிய அளவு என்று மற்ற நாடுகளோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தோமானால் நம்முடைய நாட்டில் வெறும் ஒரு ஒதுக்கிவிடத்தக்க அல்லது மறந்து மன்னித்து விடத்தக்க குற்றங்கள் தான் நடக்கின்றன. அந்த அளவுக்கு ஒரு இனிமையான சமுதாயம் நமது சமுதாயம். அக்செப்டன்ஸ் என்று சொல்வோம், சகிப்புத்தன்மை என்று. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நமது தூய நெஞ்ச கல்லூரியின் நிர்வாகிகள் சகிப்புத்தன்மை என்கிற வார்த்தையை தாண்டி வரவேற்கும் தன்மை என்கின்ற இனிமையான சூழலுக்குள் நுழைந்து வரவேற்கும் தன்மையோடு என்னை வரவேற்றதற்கு ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெறும் சகிப்புத்தன்மை என்பது சாதாரணமானது, ஜஸ்ட் லீகல், சட்ட ரீதியான ஒரு விஷயம். ஆனால் வரவேற்கும் தன்மை என்பது இதய ரீதியான ஒரு விஷயம். இவர்கள் வெறும் சட்ட ரீதியான சகிப்புத்தன்மை என்கிற நிலையை தாண்டி இதய ரீதியான வரவேற்கும் தன்மை என்கின்ற நிலையிலிருந்து என்னை வரவேற்றமைக்காக ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனுபவத்திலிருந்து அனுபூதிக்கு, மீண்டும் மீண்டும் எல்லா ஞானிகளும் கிருஷ்ணராகட்டும் கிறிஸ்துவாகட்டும் முகமதுவாகட்டும் புத்தராகட்டும் குரு கோவிந்த் சிங் ஆகட்டும் மகாவீரராகட்டும் ராமகிருஷ்ணராகட்டும் ரமண மகரிஷியாகட்டும் இந்த பூமியிலே வந்துதித்த எல்லா ஞானிகளும் எல்லா மகான்களும் எல்லா ரிஷிகளும் மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்தும் ஒரு வார்த்தை அனுபூதி, தனக்குள் உணருதல். பி ஸ்டில் அண்ட் நோ தைசெல்ஃப், உங்களுக்குள் ஆன்ம ஞானத்தை ஆழ்ந்து உணருங்கள். ஒவ்வொரு ஞானியும் வேறு வேறு வார்த்தைகளை உபயோகப்படுத்தலாம், ஆனால் மீண்டும் மீண்டும் அனுபூதி என்கின்ற வார்த்தையையே எல்லா ஞானிகளும் வலியுறுத்துகிறார்கள். உண்மையில் அனுபூதி என்றால் என்ன? அது மனிதனுக்கு சாத்தியம்தானா? சாத்தியம்தான் என்றால் அதற்கான வழி என்ன? இந்த மூன்று கேள்விகளைத்தான் இன்று நாம் ஆராயப் போகிறோம். அனுபூதி என்றால் என்ன? அது மனிதனுக்கு சாத்தியம்தானா? சாத்தியம்தான் என்றால் அதற்கான வழி என்ன? அனுபூதி என்றால் என்ன? எதை மனித உணர்வின் இறுதி நிலை என்று நாம் சொல்கின்றோமோ, இறை உணர்வின் இறுதி நிலை என்று நாம் சொல்கின்றோமோ, மனித உணர்வின் இறுதி நிலையும் இறை உணர்வின் இறுதி நிலையும் சங்கமிக்கும் நிலை. எங்கே மனித உணர்வு மறைந்து இறை உணர்வு
துவங்குகிறதோ எந்த இடத்திலே மனித நிலை மறைந்து இறைநிலை வெளிப்படுகின்றதோ எந்த இடத்திலே மனித உணர்வு இறை உணர்வோடு சங்கமிக்கின்றதோ எந்த இடத்திலே மனித மனம் தன்னுடைய அடிப்படையை ஆதாரத்தை இழந்து அகங்காரத்தில் இருந்து விடுபட்டு தனக்குள்ளான ஆத்ம ஞானத்தோல் சங்கமிக்கின்றதோ அந்த நிலையைத்தான் நாம் இறைநிலை என்று அழைக்கின்றோம். இறைநிலை என்று நாம் அழைக்கும் உணர்வு, இறைநிலை என்று நாம் அழைக்கின்ற நிலை அனுபூதி என்கிற வார்த்தையினால் ஞானிகளால் பேசப்படுகின்றது. நமக்கெல்லாம் ஏற்படுற அடுத்த கேள்வி, இப்ப அனுபூதிக்கு என்ன சாமி அவசியம்? இருக்கிற பிரச்சனைகளையும் இருக்கிற வேலைகளையும் செய்யறதுக்கே நமக்கு நேரம் இல்லை, அனுபூதிக்கு என்ன அவசியம்? அனுபூதிக்கு அவசியம் இருக்கிறதோ இல்லையோ அது உங்களுடைய அடிப்படையான குணம். அனுபூதிக்கு அவசியம் உண்டா அவசியம் இல்லையா என்பதை ஆராய்ச்சி செய்ய நான் வரவில்லை. அவசியம் உண்டு என்றாலும் அவசியம் இல்லை என்றாலும் அது உங்களுடைய இயற்கையான ஸ்வபாவம், அது உங்களுடைய இயற்கையான வாழ்க்கை முறை. அதை உணராத பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் அளவுக்கு மீறிய சிக்கல்களை உருவாக்கி கொண்டே செல்கின்றோம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாம் ஏற்படுத்தும் எல்லா சிக்கல்களுக்கும் அடிப்படையான காரணம் நமக்குள் எப்பொழுதும் இருக்கும் இறைநிலையை நாம் மறுப்பது. ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு அன்பர் தீராத வயிற்று வலியினால் தீராத மலச்சிக்கலினால் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய வார்த்தையின்படி அவர் 15 வருடங்களாக அந்த மலச்சிக்கலிலே தவித்துக் கொண்டிருக்கிறார். சுவாமிகிட்ட, சுவாமி நீங்கள் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டு வந்தார். சாமி அவர்கிட்ட சொன்னா, ஐயா ஒரு 10 நாட்கள் மட்டும் நீங்கள் இந்த உடல் இல்லை என்கின்ற உணர்வோடு வாழுங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் இந்த உடல் அப்படிங்கிற எண்ணத்தை மறுத்து ஒரு 10 நாட்களுக்கு மட்டும் இந்த உடலுடைய இயக்கத்தை சாட்சியாக இருந்து கவனியுங்கள். நீங்கள் இந்த உடல் என்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு இந்த உடலுக்குள் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று சாட்சியாக ஒரு 10 நாட்கள் மட்டும் வாழுங்கள் என்றேன். 10 நாட்களுக்கு பிறகு அந்த பக்தர் ஓடோடி வந்தார். அன்றிலிருந்து இன்று வரை மலச்சிக்கல் மாயமாக மறைந்து விட்டது. உண்மையில் நடந்த நிகழ்ச்சி. அன்பர் கேட்டார், சுவாமி 15 ஆண்டுகளாக எனக்குள் இருந்த இந்த மலச்சிக்கல் எப்படி 10 நாட்களில் மாயமாய் மறைந்தது? என்ன மந்திரம் செய்தீர்கள் என்றார். இது மந்திரமோ மாயமோ தந்திரமோ இல்லை, நான் இந்த உடல் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது உடலை நீங்கள் அளவுக்கு மீறி சீரழிக்கின்றீர்கள், இந்த உடலை அவமரியாதை செய்கின்றீர்கள். உங்களுடைய சுகத்திற்காக மனதில் நீங்கள் சுகம் என்று எதை கற்பனை செய்து வைத்திருக்கிறீர்களோ, அல்லது மனதில் சுகம் என்று எதை உங்கள் சமுதாயம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதோ, அந்த சுகத்திற்காக உங்கள் உடலை சீரழிக்க நீங்கள் தயங்குவதே இல்லை. உதாரணம் சொல்லணும்னா, ராத்திரி 12 மணி வரைக்கும் அந்த கிரிக்கெட் முன்னாடி உட்காந்து டிவியில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? டிவி முன்னாடி உட்காந்து ராத்திரி 12 வரை உட்காந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கீங்க, கண் சொக்கும், கண்ணில் நீர் கோர்த்து ஏதாவது அந்த விளம்பரம் வரும்பொழுது இந்த விளம்பர இடைவேளையில் கண் தானாகவே மூடிக்கொண்டு தூக்கத்தை கேட்கும். உங்கள் உடல் ஓய்வு தேடி உங்களை கெஞ்சுகிறது, இறைஞ்சுகிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பது சுகம் என்று சமுதாயம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததனால், ஏற்கனவே உங்கள் மனதிற்குள்ளது பதிந்து போயிருந்ததனால்,
நீங்கள் சுகம் என்று நினைக்கின்ற ஒரு விஷயத்திற்காக உங்கள் உடலை அழிக்க நீங்கள் தயங்குவதில்லை, உங்கள் உடலை அவமரியாதை செய்ய நீங்கள் தயங்குவதில்லை. இயற்கையை மீறி உங்கள் உடலை நீங்கள் அவமரியாதை செய்கிறீர்கள். அதே போல சுவை என்று ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி உங்கள் மனதில் கருத்து பதிந்துவிட்டால், அதனால் உடலுக்கு தீங்கு ஏற்பட்டாலும் கூட விடாமல் அதே சுவையையே மீண்டும் மீண்டும் அனுபவிக்க துவங்குகிறீர்கள். எதை நீங்கள் ஆசை என்றும் இனிமை என்றும் மனதினால் கருதுகிறீர்களோ அந்த விஷயத்திற்கு, அதை அனுபவிப்பதற்காக எந்த சூழ்நிலைக்கும் எந்த நிலைக்கும் உங்கள் உடலையும் மனதையும் எடுத்துச் செல்ல நீங்கள் தயங்குவதில்லை. பொதுவாக நாம் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம், முக்கியமாக இந்த ஆன்மீக சாதகர்கள் சொல்கிற ஒரு விஷயம், இந்த உடலால் தான் என்னுடைய வாழ்க்கையே வீணானது, இந்த உடல் சம்பந்தப்பட்ட இந்த உடலின் ஆசைகளால் தான் என்னுடைய வாழ்வில் நான் வீணானேன், இந்த உடல் தான் என்னை வீணாக்கியது என்று எல்லோரும் சொல்வதுண்டு. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், உடல் உங்களை வீணாக்கவில்லை. எது சுகம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, தவறான சுகத்தை பற்றிய கருத்தை வைத்திருக்கும் உங்கள் உள்ளம்தான் உங்களை வீணாக்குகிறது. உங்கள் உள்ளத்தில் நீங்கள் வைத்திருக்கும் கருத்துக்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக உங்கள் உடலை அழிக்க தயங்குவதில்லை. அந்த மனிதர் 10 நாட்களுக்கு நான் உடல் இல்லை என்கிற எண்ணத்தோடு வாழ துவங்கும் பொழுது இயற்கையிலேயே அவருடைய உடலை மதிக்க துவங்கினார், உடலினுடைய இயற்கையான போக்கை நடக்க அனுமதித்தார். இன்னொரு விஷயம், நான் உடல்ல நீங்க நினைக்கும் பொழுது உடலை ஆழமா அழுத்தமா ப்ரொசஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு விதமான பிடிப்புத்தன்மை இறுக்கத்தன்மையை நீங்கள் உடலுக்குள் ஏற்படுத்துவீர்கள். இப்ப கூட நீங்கள்லாம் உங்களுக்குள்ள ஒரு வினாடி கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், மணிப்பூரகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வயிற்று பகுதியில் அமைந்திருக்கிற சக்கரம், அந்த இடத்திலே நம்முடைய உடலிலே 7 பாகங்களிலே 7 சக்கரங்கள் இருக்கின்றது. வயிற்று பகுதியில் இருக்கிற சக்கரத்திற்கு மணிப்பூரகம் என்று பெயர். இந்த வயிற்று பகுதி ஒரு இறுக்கமான நிலையில் இருப்பதை நீங்கள் உணரலாம். உங்க எல்லோருக்குள்ளேயுமே இந்த வயிற்று பகுதி எப்போதும் இறுக்கமாகவே இருந்து கொண்டிருக்கும். காரணம், கவலையும் உங்கள் வயிறும் நெருக்கமான தொடர்புடையது. ஏதாவது ஒரு துக்கம் தரக்கூடிய அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியை நீங்கள் கேட்டால் முதல் பிரச்சனை உங்கள் வயிற்றுக்குத்தான் வரும். ஒன்று வயிற்று வலி ஏற்படும், அல்லது வாந்தி உணர்வு ஏற்படும், அல்லது வயிற்று கோளாறு ஏற்படும். வயிறும் கவலையும் மிக நெருக்கமான தொடர்புடையது. அதனால தான் தமிழில் மட்டுமல்ல எல்லா மொழிகளிலுமே ஏதாவது ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்டால் என்னால் இது ஜீரணிக்க முடியாது என்று சொல்கின்றோம். ஆங்கிலத்தில் ஐ கான் டைஜஸ்ட் இட் அப்படின்றோம். எந்த ஒரு துக்கங்கள் தரக்கூடிய செய்தியும் வயிற்றை நேரடியாக பாதிக்கின்றது. நம்முடைய மன உணர்வுகளும் உடலும் மிக நெருக்கமான தொடர்புடையது. நாம் நினைப்பது போல் மனமும் உடலும் தனித்தனியான 2 விஷயங்கள் இல்லை, அவை 2 மிக நெருக்கமாக தொடர்புடையவை, மிக நெருக்கமாக இணைக்கப்பட்டவை. எப்பொழுது மனிதன் நான் இந்த உடலுக்கு அப்பாற்பட்டவன், எப்படி ஒரு பொருளை நாம் கையாள்கின்றோமோ அதேபோல் இந்த உடலையும் நாம் கையாள்கின்றோம், இந்த உடலே நாம் அல்ல என்கின்ற ஆழ்ந்த உண்மையை சத்தியத்தை உணரத் துவங்குகிறானோ அப்பொழுது உடல் இனிமையாக இயங்குவதற்கு அனுமதிக்கின்றான். உடல் நான் என்கின்ற கருத்து இருக்கும் வரை உங்களுக்குள் இந்த ஆழ்ந்த ஒரு பிடிப்பு இறுக்கம் இருந்தவாறே இருக்கும். அந்த இறுக்கத்தின் காரணமாகத்தான்
தொடர்ந்த ஒரு எரிச்சல் நமக்குள் இருப்பது நீங்கெல்லாம் பார்க்கலாம். காலையில படுக்கையிலிருந்து எழுந்ததிலிருந்து இரவு உறங்க செல்லும் வரை நமக்குள் இந்த தொடர்ந்த எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் நமக்குள் ஆழ்ந்த இந்த எரிச்சல், தொடர்ந்த எரிச்சல் யார் மீது விடிக்கலாம் என்றும், யார் மீது நம்முடைய கோபத்தை கொட்டலாம் என்றும் காத்து கொண்டிருக்கும் எரிச்சல். அதனாலதான் ஒரு சிறு சிறு விஷயங்கள் கூட உடனே நம்மை வெடிக்க வைக்கிறது. ஒன்னும் வீட்டில் குழந்தை ஒரு ரெண்டு மூணு வாரத்தை சத்தம் போட்டால் போதும், ரெண்டு மூணு நிமிஷம் குதிச்சா போதும், உடனே என்ன பண்றோம், சும்மாரு ஓரமா உட்காரு, கத்தாத, சத்தம் போடாத. நாம போடுற சத்தம் அதை விட ஜாஸ்தியா இருக்கும். குழந்தையோட சத்தத்தை விட நாம போடுற சத்தம் ஜாஸ்தியா இருக்கும். நமக்குள் தொடர்ந்து நாம் எடுத்து செல்லும் இந்த எரிச்சல் உணர்வு எங்கு வெடிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் ஏதாவது ஒரு காரணத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏதாவது ஒரு காரணம் நமக்கு வேண்டும், இதுவா அதுவா, ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு காரணத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றோம் வெடிப்பதற்கு. இந்த தொடர்ந்த எரிச்சலுக்கான காரணம் இந்த உடல் நான் என்று நீங்கள் நினைக்கும் எண்ணம், இந்த உடல் நான் என்று நீங்கள் நினைக்கின்ற எண்ணப்போக்கு. இந்த உடல் நான் என்று நினைக்கின்ற எண்ணப்போக்கினால்தான் தொடர்ந்த எரிச்சல் உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க எல்லாரும் கடைபிடித்து பாருங்கள், இன்னும் உங்க வாழ்க்கை முழுக்க கடைபிடிங்கள்னு கூட சொல்லல, அடுத்த ஒரு மூன்று நாளைக்கு மட்டும் முயற்சி செய்யுங்கள். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த உடல் நான் அல்ல, இந்த உடலை தாண்டிய உணர்வு நான் என்கின்ற ஒரு உண்மையை மட்டும் மனதிற்குள் எடுத்து வாருங்கள். அந்த ஒரே ஒரு உண்மையை மனதிற்குள் மீண்டும் கொண்டு வாருங்கள்.